வணக்கம். செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் காற்று பற்றிய அறிவிப்பும். முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு, அதாவது மீனவர்களுக்காகவும் தூத்துக்குடி கொழும்பு, தூத்துக்குடி மாலத்தீவு, தூத்துக்குடி லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதிகளில் இயக்கக்கூடிய சரக்கு தோணி போக்குவரத்திற்காகவும். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 அக்டோபர் 21 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. முதல்ல இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை. இலங்கையை பொறுத்த வரைக்கும் தீபாவளி வரை தீபாவளியிலும் மழை, அதுதான் தலைப்பு. இலங்கையை பொறுத்த வரைக்கும் வடக்கு இலங்கையில் நல்ல மழைப்பிடிப்பு அவ்வப்பொழுது கொடுத்தாலும் பிற பகுதிகளில் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பிடிப்பை கொடுத்து வந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக இலங்கையில் பரவலான மழைப்பிடிப்பு ஒரே நேரத்தில் இல்லாவிட்டாலும் ஒதுக்கி 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 ஆங்காங்கே மழைப்பிடிப்பு தொடர்ந்து. இப்படி இப்போ வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய, ஏற்கனவே தமிழ்நாட்டின் கரையோரத்தில் நீடித்துக் கொண்டிருந்த வட இலங்கைக்கு மழைப்பிடிப்பை கொடுத்து கொண்டிருந்த அந்த நிகழ்வு வந்து அரபிக்கடல் பகுதியை நோக்கி, கேரள கடற்கரையை நோக்கி விலகி சென்றிருக்கிற நிலையில் வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய டானா புயலாக தீவிரமடைந்து ஆந்திர ஒடிசா எல்லையில் கரை கடப்பதற்காக நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வோடு கேரள சுழற்சியும் இணைப்பை பெற்றிருக்கிற காரணத்தினால வெப்ப நீராவியும் குளிர் நீராவியும் தமிழ்நாடு இலங்கை வழியாக இணைப்பு சுழற்சியால் இணைக்கப்பட்டு இரு காற்று இணைவும் இலங்கைக்கும் கிடைக்கப்பெற்று மழைப்பொழிவை இலங்கைக்கும் வரக்கூடிய நாட்களில் கொடுக்கப் போகிறது. நாளை சற்று கூடுதல் பரப்பிலே மழை எதிர்பார்க்கலாம், அதாவது 22 இலங்கையில். இப்படி மழைப்பொழிவுகள் வரக்கூடிய 27 வரை இந்த நிகழ்வால் இருக்கும், இந்த அமைப்பால் இருக்கும் எனலாம். எங்கேயோ இருக்கிற அமைப்பு இலங்கைக்கு மழைப்பொழிவை கொடுக்கும். கண்டிப்பாக விட்டு விட்டு மழை, ஆங்காங்கே மழை என்று ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் மழை நாளை கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும். இப்படியே இருந்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் இரண்டு நாள் வெயில் மட்டும் காணப்பட்டால் கூட வெப்பசலன இடிமழை பொழிவு போல வந்து கொடுக்கும். மேலும் தீபாவளி நேரத்தில் தமிழ்நாட்டிற்கு, அதாவது இந்தியாவோட தமிழ்நாடு மாநிலத்திற்கு இடையூறு கொடுக்கும் இயல்பு வாழ்க்கை பாதிப்பில்லாத மழையாக, சாரல் மழையாக, ஓடும் மேக மழையாக கொடுக்கின்ற போதிலும் இலங்கைக்கு அருகே வளிமண்டல சுழற்சி தீபாவளி நாட்களிலே வந்து அமையப் போகிறது. காற்றழுத்த தாழ்வு நிலையாக கூட அமையலாம். இதனால மழைப்பொழிவு தீபாவளி நாளிலே இலங்கைக்கு கொஞ்சம் கூடுதலாக வாய்ப்பு தருகிறது. அது எந்த இடத்திலையும் அமையலாம். நிகழ்வு வந்து அமையும் இடத்தை பொறுத்து தான் இருக்கு. சில இடங்களில் ஒரு குறைந்த அழுத்த பகுதியாக கூட தீபாவளியில் இருக்கலாம். வெற்றிட பகுதியாக, குறைந்த அழுத்த பகுதினா காற்று சுற்றக்கூடிய மைய பகுதியாக இருக்கலாம். அப்போ என்ன செய்யும், எதுவும் நடக்காது, அந்த இடத்துல வெயில் மட்டுமே இருக்கும். அப்படி கூட ஒரு சில இடங்கள் அமையும். ஆனாலும் மழைப்பொழிவு தீபாவளி நாளில் இலங்கைக்கு தெரிகிறது என்பதை இந்த அறிக்கை மூலம் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். அங்கே தீபாவளி நாளில் கண்டிப்பாக இலங்கைக்கு மழை இருக்கிறது, ஆனால் வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மழை அல்ல, இயல்பு வாழ்க்கைக்கு இடையூறு கொடுக்கும் மழை. ஆக அதாவது இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும் மழை அல்ல, இடையூறு கொடுக்கும் மழை. ஆனால் தமிழ்நாட்டை விட சற்று கூடுதல் மழை இலங்கைக்கு. இந்தியாவோட தமிழ்நாடு மாநிலத்தை விட இலங்கைக்கு கூடுதல் மழை தீபாவளி நாளில் இருக்கிறது எனலாம். ஆக மழைப்பிடிப்பு, அதனைத் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை நிகழ்வுகள் அடுத்தடுத்து. டிசம்பரில் தான் இலங்கைக்கு அதிக மழை இருக்குது, நவம்பர்லேயும் இருக்குது, டிசம்பரில் அதிக மழை இருக்குது, அதீத மழைப்பொழிவுலாம் இருக்குது இலங்கைக்கு. ஜனவரியிலையும் இருக்கிறது. மீண்டும் இந்த ஆண்டு லானின் அமைப்பு என்பதனால பிப்ரவரி மாதத்தில் கூட இலங்கைக்கு மழை தெரிகிறது. ஆக இலங்கைக்கு மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு மழை நீரை சேமிக்கும் ஏற்பாட்டினையும் முன்னெச்சரிக்கை ஏற்பாட்டினு தான் இலங்கைக்கு எடுக்கணுமே தவிர மழை பெய்யாமல் போய்விடுமோ என்ற நம்பிக்கை இழப்பு வேண்டவே வேண்டாம் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். அடுத்தபடியாக காற்று பற்றிய அறிவிப்பு. முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு, அதாவது மீனவர் நண்பர்களுக்காகவும் அனைத்து முக்கடல் கேரளா, தமிழ்நாடு, மாஹே மற்றும் காரைக்கால், புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகள் மீனவர்களுக்கானதும். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். காற்றை பொறுத்த வரைக்கும் இன்று வரைக்கும் பெரியளவிலே அச்சுறுத்தும் காற்று இல்லை, ஆகவே அச்சப்பட தேவையில்லை. இருந்த போதிலும் வங்கக்கடலிலே காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகப் போகிற காரணத்தினாலே அந்தமான் வடக்கு பகுதியில் உருவானாலும் மீனவர்களுக்கு தடை விதிக்க
அதாவது புயல் எச்சரிக்கை கொண்டு துறைமுகங்களில் ஏற்றப்பட்ட தடை விதிக்கும் வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. வாய்ப்பு என்ன? தடை விதிக்க வாய்ப்பு அமைந்திருக்கிறது, தடை விதிக்கப்படும் இன்றையிலிருந்து. அதனால் மீனவர்களுக்கு ஒரு தடை இருக்கும். ஆனால் காற்றை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கோ நாளைக்கோ குமரிக்கடலையோ அரபிக்கடலையோ பெரிதாக இல்லை, 24ஆம் தேதி வரைக்கும் ஒரு பெரிதாக இல்லை. ஆனால் ஆந்திரக்கரையை நெருங்கக்கூடிய அந்த 24-25ஆம் தேதி மன்னார் வளைகுடா பாக்ஜலசந்தி மற்றும் ஒட்டுமொத்த வடகடலோரத்தில் வலுவான காற்று இருக்கும். 24, 25, 26 தேதிகளிலே ஒட்டுமொத்த மன்னார் வளைகுடா பாக்ஜலசந்தி அப்படி 27ஆம் தேதி வரைக்கும் மன்னார் வளைகுடா பாக்ஜலசந்தியில் இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் 25ஆம் தேதி வரைக்கும் 24ஆம் தேதி வரைக்கும் தூத்துக்குடி கொழும்பு, தூத்துக்குடி மாலத்தீவு, தூத்துக்குடி லட்சத்தீவு சரக்கு போக்குவரத்துக்கு இடையூறு கொடுக்கும் காற்று இல்லை. ஒருவேளை லேசாக அடித்தாலும் அது சும்மா ஒரு 35-30 கிலோமீட்டர் வேகத்தில் தான் இருக்கும். ஆனால் மன்னார் வளைகுடாவில் 24ஆம் தேதியிலேருந்து காற்று அதிகரிக்க போகிறது. அதனால் தூத்துக்குடியிலேருந்து புறப்படக்கூடிய நேரம் மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். தூத்துக்குடியிலேருந்து புறப்பட்டு விட்டால் நீங்கள் குமரிக்கடலில் பயணம் செய்து கொண்டிருக்கலாம் மாலத்தீவை நோக்கி, தூத்துக்குடியிலேருந்து புறப்பட்டு விட்டால் லட்சத்தீவை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் தூத்துக்குடி கொழும்பு இடைப்பட்ட பகுதியில் தான் 24ஆம் தேதி காற்று இருக்கும், 24, 25, 26 தேதிகளில் இருக்கும். ஆகவே 23ஆம் தேதி நாளைய மறுநாள் வரை, 24ஆம் தேதி வரை கூட பெரிய அளவில் எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்று ஏற்கனவே அறிவித்தபடி தொடர்கிறது. ஆகவே அச்சப்படாமல் தங்கள் சரக்கு போக்குவரத்தை 24ஆம் தேதி வரை நடத்தலாம். 25ஆம் தேதி ஆந்திரக்கரையை நெருங்கக்கூடிய அந்த நிகழ்வு 24ஆம் தேதி பிற்பகலிலிருந்து காற்றை மன்னார் வளைகுடா மற்றும் பாக்ஜலசந்தி மற்றும் இலங்கையோட தெற்கு பகுதி கொழும்பு தூத்துக்குடி இடைப்பட்ட பகுதியில் கொஞ்சம் காற்று கூடுதலாக இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆக அதற்கு பிறகு அந்த நிகழ்வானது அரபிக்கடல் பகுதியை நோக்கி வரும், வந்து கொஞ்சம் காற்றை தீவிரப்படுத்தலாம். இல்லாவிட்டால் ஏற்கனவே இப்பொழுது அரபிக்கடல் வந்தடைந்திருக்கூடிய வளிமண்டல சுழற்சி கொஞ்சம் காற்றை தீவிரப்படுத்தி லட்சத்தீவு பகுதிக்கு மட்டும் கொஞ்சம் அச்சுறுத்தலை கொடுக்கும். மாத இறுதி நாட்களில், தீபாவளி நாட்களில், ஆகவே இப்பொழுது வரைக்கும் இந்த மாத இறுதி வரைக்கும் மாலத்தீவுக்கு பெருசாக காற்று தெரியல, லட்சத்தீவோட தெற்கு பகுதிக்கு பெரிதாக காற்று தெரியல. ஆனால் இந்த வங்கக்கடல் நிகழ்வு ஒடிசா ஆந்திர பிரதேச கரையை கடக்க நெருங்கும் பொழுது மட்டும் 24, 25, 26 தேதிகளில் 27 தேதிகளில் மன்னார் வளைகுடா பாக்ஜலசந்தி தமிழ்நாட்டின் கடலோரத்தில் இருக்கும். ஆகவே கண்டிப்பாக புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்படும். புயல் எச்சரிக்கை கொண்டால் புயல் தமிழ்நாட்டுக்கல்ல, கடலிலே ஒரு நிகழ்வு இருக்கிறது. அது அந்தமானின் வடக்கு பகுதியிலிருந்து மியான்மர் கரையை நோக்கி நகர்ந்து பிறகு அது வங்கதேசம் மற்றும் மேற்கு வங்க கரையை நோக்கி நகர்வது போல் சைகை காட்டி இறுதியில் திசை மாறி வடக்கு ஆந்திர பிரதேசம் ஒடிசாவில் கரை கடந்து தெலுங்கானா வரைக்கும் வெள்ளப்பாதிப்பு ஏற்படுத்திவிட்டு பிறகு அது கலைந்து வங்க அரபிக்கடலிருந்து இறங்கப் போகிற அந்த நிகழ்வு காரணமாக சாதாரண மண்டலம் உருவாகப் போகிற காரணத்தினால் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்படும். அதனால் மீனவர்களுக்கு தடை ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து ஆய்வறிக்கூட இணைந்திருங்கள். திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திடுங்கள். நன்றி.